அப்பப்போ நம்ம ஒரு பேப்பர் எடுத்து படிக்கும்போது திடீர்னு ஒரு செய்தி வரும் முப்பத்தி ஏழே வயதான நண்பர் நேற்று வரை மிகச் சிரித்து நலமாக நடமாடி கொண்டிருந்தவர் திடீர் மரணம் இந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் போன வாரம் படிச்சிருப்போம் வாரம் படிச்சிருப்போம் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கிட்ட ஒரு தேநீர் நேரத்தில் அச்சோ ஆச்சு அப்படின்னு ஒரு உரையாடல் நடந்துட்டு அதுக்கப்புறம் அது கடந்து போயிடுவோம் இப்படியான விஷயம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் எல்லாரும் அதை பற்றின ஒரு தேடல் இருக்கும் சில நேரத்தில் ஒரு அச்சம் இருக்கும் ஏற்கனவே ஏதாவது ஒரு சின்ன கோமார்பிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு சர்க்கரையோ இரத்த கொதிப்போ ஒரு பாரம்பரியமாக ஒரு புற்றுநோயோ மாரடைப்போ இருந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நண்பராக இருக்கிற பட்சத்தில் ஒரு தோழியோ நண்பராக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்குள் ஒரு ஒரு பேரச்சம் வந்து அப்புறம் அடுத்த நாள் பணி நிமித்தமாக அவர்கள் கலந்து போனோடனே அது விளக்கிறோம் இப்படி தான் நடந்து கொண்டே இருக்கிறது போன பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கும் ஒரு கோவையில் இருந்த ஒரு ரொம்ப இளம் ஒரு தொழில் முனைவர் ஒருத்தர் ஒரு சிறப்பான வாழ்வில் இருந்தவர் தடாலன இரவு படுகிறார் மறுநாள் காலையில் இறந்து போயிட்டார்னு ஒரு செய்தி முகநூலெல்லாம் எல்லாம் பகிரப்படுது அதில் சம்மந்தப்பட்டவருடைய தெரிந்த நண்பருடைய ஒருத்தர் கூட எங்கிட்ட பேசுகிறார் என்ன சார் ஆகுது என்ன நடக்குது அப்படின்னு இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு அச்சம் என்ன வருது அப்படின்னா உடனடியாக அதை நாம் தொடர்புபடுத்தி படுத்தி பார்க்கக்கூடிய விஷயம் சார் கண்டிப்பாக அது வந்து வேக்சினில் வந்த திராம்பஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கருத்தை எங்கிட்ட போட்டு வாங்குவாங்க பயம் ஒரு அச்சம் இருக்குது உலகம் பூரம் பேசக்கூடிய விஷயமா இருக்குது அது ஏதாவது செய்தி இருக்குமா அப்படின்னு பார்க்குறேன் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற விஷயம் இந்த விஷயத்தை வைத்து ஒரு கற்றை எழுதப்பட்டிருக்கு ஆய்வு கற்றை சும்மா ஒரு அனுமானத்தில் எழுதக்கூடிய இல்லை ஒரு ஆய்வு கற்றை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தினுடைய சென்னையில் இயங்கக்கூடிய ஒரு நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எப்பிடமாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது அதனுடைய மூத்த ஆய்வாளர்கள் அதில் ஒருத்தர் முதல் முதல் நிலை ஆய்வாளராக இருந்து நாற்பத்தி ஏழு பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க அந்த கட்டுரை ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நாற்பத்தி ஏழு ஆய்வாளர்கள் சேர்ந்து எழுபது மருத்துவமனைகளினுடைய குறிப்புகளை வச்சு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவமனைகள் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாத்திலையும் எடுத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஓரு மரணங்கள் கரெக்டாக புள்ளிவரமாக சொல்கிறேன் இருபத்தொம்போதாயிரத்தி நூற்றி எழுபத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க முந்தின நாள் சந்தோஷமாக இருந்து மறுநாள் எச்சத்து போனவங்க என்னெல்லருந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு ஒரு ஏழு எட்டு மாத காலத்தில் ஒரு வருட காலத்துக்குள்ளே இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க இவங்க திடீர் மரணத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத ஆய்வு இந்த இந்த திடீர் மரணத்தை அவர்கள் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா அவர்கள் முந்தைய தினம் வரை யாரோ ஒருத்தர்கிட்ட நல்லா பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு எந்த உடல் நலம் குறித்த கவலை இல்லாமல் இருக்கிறவங்கள்ட்ட இறந்து போனவங்கள மட்டும் மருத்துவ புள்ளிவரங்களோடு எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அந்த பீப்புள் எது எத்தனை பேர் இறந்து போயிறாங்கன்னு ஒரு ஆய்வு வரைக்கும் எடுக்கிறாங்க எடுத்து பார்க்கும்போது கணக்கு என்ன வருது அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் பேர் செத்து போனது இருபத்தொம்போதாயிரத்தி எழுநூறு பேர் அதில் இருபத்தி நாலாயிரம் பேருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு கோமார்பட்டு இருக்குது ஒன்று சர்க்கரை நோய் இருக்குது இல்லை இரத்த கொதிப்பு இருக்குது இந்த சர்க்கரை நோயை இரத்த கொதிப்பை சரியாக கட்டுப்படுத்தக்கூடிய எந்த விதமான முனைப்பும் முயற்சியும் சரியாக இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு ப்ராப்பராக மெடிக்கேஷனோ இல்லை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோ டயட்ரி மாடிஃபிகேஷனோ நியூட்ரிஷன் இன்டர்வென்ஷனோ இல்லை இல்லாமல் போயிருந்தனால மொத்தமாக இருபத்தி நாலாயிரம் பேர்தான் அந்த இருந்து கழிச்சிட்டாங்க இவங்களை வந்து எத்தனை எடுக்க முடியாது ஆல்ரெடி இவங்க சரியாக தன் உடலை பேணவில்லை மீதி இருக்கிற எல்லா விஷயங்களையும் சில பேர் இந்த ஆய்வுக்கு அவங்க குடும்பம் ஒத்துழைக்கணும் ஏன்னா டேட்டா திரும்ப எடுக்கும்போது இவர் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணாரு சின்ன வயசுலேருந்து அவருடைய சாப்பாடு என்ன அவருக்கு போன வாரம் என்ன செஞ்சாங்க அதுக்கு முந்தின வாரம் என்ன செஞ்சாங்க கேள்விகள் வச்சு ஒரு கோஹார் ஸ்டடி இது பின்னாடி திருப்பி பார்த்து பார்க்கக்கூடிய ஆய்வறிக்கை இது ரொம்ப முக்கியம் நண்கள் நண்பர்களை இந்த மாதிரியான ஆய்வுகள் வந்து நாங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்படி பேசிகிட்டே இருக்கோமே வழியாக ஏதாவது இந்த மாதிரி டெத்தை பற்றின ஒரு ஈவன் ஒரு மா ஒரு மாவட்டத்தில் திடீர்னு ஒரு ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா கூட அதுக்கு பின்னாடி ஒரு பெண் இறந்து போகிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி எதனால் இறந்து போனாங்க ஒரு கருத்தரித்து இருந்தாங்களா குழந்தை பத்திரமும் இருந்தாங்களா ஏன் இறந்தாங்க ரத்த சக்கரை குறைவு கூட இருந்துச்சா அனீமியாக இருந்துச்சா இல்லை வந்து மரணத்தின் சமயம் நிறைய ரத்தப்போக்கு போச்சா அப்படின்னு ஒரு அட்டாப்ஸிக்கு அப்புறம் திரும்ப ஒரு சர்வே பண்ணி ஸ்டடி பண்ணி அதிகாரிகளை வச்சு பார்த்து அது மீண்டும் எந்த விதத்திலும் நடக்கக்கூடாது ஏதோ ஒரு வகையில் அதுக்கு ஒரு காரணி தெரிந்திருந்தால் அதை எப்படி களைய வேண்டும் என்று மொத்த நிர்வாகமும் அதுக்காக உழைக்கும் அதை மாதிரி இந்த இருபத்தொம்போதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு பேரில் இருபத்தி நாலாயிரம் பேரை கழிச்சிட்டு மீதி இருக்கிற நாலாயிரம் பேர்லையும் பல பேர் அந்த இதுக்கு ஒத்துழைக்கலை அவங்க குடும்பம் ஒத்துழைக்கலை சரியான புள்ளி விவரங்கள் கிடைக்கலங்கிறதெல்லாம் விலக்கி மீதி இருக்கிற ஒரு எழுநூற்றம்பது பேர் எடுக்கிறாங்க இந்த எழுநூற்றம்பது பேர் டெத்தில் அதே மாதிரி வயது அதே மாதிரி காலச்சூழல் அதே மாதிரி அவங்களும் வேக்சின் போட்டவங்க வேக்சின் போடாதவங்க அதே மாதிரி உழைப்பில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பேரை ஒப்பிடுறாங்க ஒப்பிட்டு பார்த்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல் விஷயம் கோவிட் வேக்சினுடைய காரணத்தினால் இது ஏற்பட்டிருக்கும் என்று எங்களால் சொல்ல முடியவில்லை அப்படி அது ஒரு காரணம் இல்லை நிறைய பேர் நமக்கே தெரியும் கோடிக்கணக்கான பேர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் நிறைய அது அதனுடைய உலகம் முழுக்க அது எத்தனை பேருக்கு போயிருக்கு எவ்வளோ அந்த அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் எவ்வளோ பேரை அது காப்பாற்றுச்சு அப்படிலாம் நமக்கு தெரியும் அதனால் முதல் விஷயம் அதை வந்து இல்லை இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது இந்த மரணத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று அந்த கட்டுரை எழுதியிருக்காங்க மறுபடி பல ஆய்வாளர்கள் இதை மேலும் ஆய்வு செய்யக்கூடும் இதில் இன்னும் வேறு விவரங்கள் வரலாம் ஆனால் என்னுடைய இன்றைய உரைக்கு இது ஒரு தலைமல்ல அதுக்கு பின்னாடி ஒரு நாலு விஷயம் இருக்குது அஞ்சு பாயிண்டில் மொதல் பாயிண்ட் வந்து கோவிட் மரணத்தை பற்றி கோவிடுடைய வேக்சினுக்கு அப்புறம் இதனால் தான் ஏற்பட்டது என்று எந்த விதத்திலும் அறுதியிட்டு கூற முடியாது அப்படின்னு முதல்ல இது கொடுத்துட்டாங்க ஆனால் ரெண்டு மூணு நாலு காரணங்கள் பார்க்கும்போது புள்ளி விவரங்கள் அடிப்படையில் இப்படி இறந்து போனால் திடீர் மரணம் என இறந்து போனவர்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக நெருங்கிய உறவினர்களில் அவங்க அண்ணனோ இல்லை தாய்மாமனோ சித்தப்பாவோ அப்பாவோ அம்மாவோ அதே வயதில் மரணம் அடைந்திருக்கிறார்கள் இது முக்கியமான விஷயம் இது என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா நம் வீட்டில் நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நம் குடும்பத்தில் யாரோ ஒருவர் நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயதில் திடீர் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னா நம்மளும் எச்சரிக்கையாக இருக்கணும் நம்முடைய அவர்களுடைய மரபின்படி அவர்களுடைய வெசல் எப்படி இருக்கோ உள்ளே இருக்கிற இரத்த நாளங்களினுடைய விட் என்ன ஸ்ட்ரென்த் என்ன அதனுடைய கோடான கோடி நாளங்கள் சுற்றுது உள்ள நாடி நாளம்லாம் அவையெல்லாம் என்ன வலுவில் இருக்கோ மரபு ரீதியாக நமக்கும் அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கொஞ்சம் அலட்சியமாக நம்ம வந்து அவன் ஏதோ போனால் நமக்கு தெரியலப்பா அப்படின்னு வந்துட்டு நம்ம பாட்டுக்கு போனோன்னா நமக்கும் அந்த வயதில் நாற்பத்தைந்து அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசில் மரணோம்னா நம்ம நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சில் இருக்கணுன்னா நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது வேறு ஏதும் நமக்கு ரத்த கொதிப்போ சர்க்கரையோ இருந்தால் அதை மிகச்சிறப்பாக கையாள வேண்டும் என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தரவு ரெண்டாவது தரவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இருபத்தி நாலாயிரத்தை கழிச்சாங்க இல்லையா அந்த கழிச்ச நபர்களில் பெரும்பாலான பேர் வந்து சர்க்கரை இரத்த குதிப்பை கட்டுப்பாட்டில் வைக்கல இளம் வயதில் இறந்துருக்காங்க திடீர் மரணம் ஆனால் அவர்கள் திடீர் மரணத்துக்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் நோயை கட்டுப்பாட்டில் வைக்கலாம் என்ன மருத்துவம் எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்கங்கிறதெல்லாம் அந்த ஆர்டிக்கல் சொல்லலை ஆனால் சரியாக தன் உடலை பேணிக் கொள்ளவில்லைங்கிறது ரெண்டாவது மிக முக்கியமான செய்தி மூன்றாவது செய்தி தான் ரொம்ப முக்கியமானது என்ன சொல்கிறாங்கன்னா இதில் இறந்து போனவர்கள் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் ஒன்று ரெண்டு இல்லை ஆல்மோஸ்ட் குவார்ட்டர் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் குடிகாரர்கள் மது அருந்துபவர்கள் இது இருபத்தேழு சதவீதம் பேர் மது அருந்துபவர்கள் அதிலே இன்னொரு கருத்து அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு சதவீதம் பேர் அதில் அந்த அந்த இருபத்தேழு பர்சன்டேஜ் டெத்தானதில் இன்னொரு ஏழு சதவீதம் பேர் பிஞ்ச் ட்ரிங்கிங் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் இந்த கட்டுரையில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் பிஞ்ச் ட்ரிங்கிங் அப்படின்னா அதிக அளவில் மது இருந்துருவாங்க மூன்று பேக் நாலு பேக்குன்னு ஒரு கணக்கு வச்சுருக்கான் அதாவது வெளி அதுவும் ஆங்கிலேயர்கள் சொல்கிற கணக்கு ஒரு நாளைக்கு நான்கு பேக்கு மூணு பெக்குக்கு மேலே குடிக்கிறவர்களை பிஞ்ச் ட்ரிங்கிங் என்று எப்போதோ சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி சொன்ன அதே உலக சுகாதார நிறுவனம் தற்போது என்ன சொல்கிறதுன்னா நீ இவ்வளோ அளவாக குடி இவ்வளோ அளவாக குடின்லாம் சொன்ன காலம்லாம் மலையறிடுச்சு யுவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் வித் த ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால் கன்சம்ஷன் அதுதான் சமீபத்தில் மிகப்பெரிய கோஹாட் ஸ்டடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படி பார்த்தால் இந்த இள வயதில் நடந்த திடீர் மரணங்களுக்கு கிட்டத்தட்ட கால்வாசி காரணம் மது இருந்துதல் அந்த பீன்ஸ் ட்ரிங்கிங்கை வந்து பெரிய அளவில் காரணமாக சொல்கிறார் நண்பர்களே ஒரு இந்த ஆய்வறிக்கை வந்து ஒரு கோஹாட் ஸ்டடிங்கிறதுக்கு இவ்வளோ பேர் சேர்ந்து சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம அலட்சியமாக எடுத்துகிட்டு போயிட முடியாது அத்தனை பேரும் ஆய்வறிஞர்கள் அவ்வளோ பேரும் இணைந்து ஒரு முக்கியமான தரவை நம் முன்னாடி வைக்கிறாங்க அப்போ நம்ம நோயை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வதற்கு எடுக்கக்கூடிய தன்முனைப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கணும்